தொழிலே நீங்கள் பார்த்துருக்க இந்த பிக் ஷாப்பிற்கான மெஷர்மெண்ட் சொல்கிற பாருங்க, 8.5 அடியில் 31 ஒயர்கள் எடுத்துக்கோங்க. அடிப்பாகம் 15 வரிசைகள் வச்சுக்கோங்க. பாருங்கள் அடிப்பாகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அடிப்பாகத்தில் குச்சி சொருகிட்டு 15 புஷ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வயலட்டில் வந்து 7 லைன்ஸ் வந்து பின்னியிருக்கேன். திரும்ப பிங்கில் வந்து 15 லைன் கொடுத்துருக்குறேன். அகைன் வந்துட்டு வயலட்டில் வந்து 8 லைன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு 8வது லைனை வந்து மடித்து உள்ளே சொருகியிருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 15 லைனை பேஸ் பண்ணி சென்டர் பண்ணி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃப்ளவர் டிசைன் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். இந்த டிசைனை வந்து நான் உல்ட்டாவாக கொடுத்துருக்கேன். பாருங்கள் கைப்பிடிக்கு உள்ளுக்குள்ளே பாருங்கள் நிறைய ஒயர் வச்சு பின்னியிருக்கேன். இங்கே டபுள் கலர் ஒயர் வர்றதுனால மேலேயும் டபுள் கலரில் இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கேன். உள்ளே ஸ்பேஸ் பாருங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு ஹைட்டு வந்துட்டு 1 அடி வருது, 12 இன்ச்சஸ் வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 அடிக்கு மேலே வருது, 1 அடியும் 4 சென்டிமீட்டரும் வருது. அகலம் பார்த்தீங்கன்னா 1/2 அடி வருது, அதாவது 6 இன்ச்சஸ் வருது. இதுக்கு டோட்டலாக நாம் எடுக்கிற ஒயரை பொறுத்து 4 லேருந்து 4.5 ரோல் இந்த மாதிரி வரும். 5 ரோல் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒயர் எடுத்திங்கன்னா 5 ரோல் வரைக்கும் கூட வரும். திக் ஒயர், தின் ஒயர், அதாவது மீடியம் சைஸ் ஒயர், இந்த மாதிரி ஒயருக்கு ஏற்ற மாதிரி இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படும். நான் எடுத்துருக்கிறது வந்து மீடியம் குவாலிட்டி கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன், SBSC கம்பெனி ஒயர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு 4 ரோலுக்கு மேலே செலவாச்சு. இதை விட என்ன திக்காக போட்டோம் அப்படின்னா 5 ரோல் வரைக்கும் கூட வரும். இது ஃபுல்லாக வந்துட்டு ஃப்ளவர் டிசைன் பண்ணோம் அப்படின்னா 5 ரோல் கண்டிப்பாக வரும். தின் ஒயர் எடுத்திங்கன்னா கம்மியாக உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பேஸ்கட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி பின்னி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நன்றி தோழிகளே.